கேபிஎஸ் என்ற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே. எனக்கும் நம்மளுடைய சேனலுக்கும் ஆதரவா இருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் என்ன மனமார்ந்த நன்றி. சோ இன்னைக்கு இந்த வீடியோனுடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்சனல் ஃபைனான்ஸ் தலைப்பு. நம்ம ஏற்கனவே பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோக்கள் பார்த்திருக்கோம். அதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வீடியோ எடுத்தீங்கன்னா ஒய் த ரிச் கெட் ரிச்சர் அப்படிங்கிற ரிச் டேட் போர் டேடோட புக்கினுடைய ஆக்சுவலா ஒரு சுருக்கத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் ரூல் ஆஃப் 72 அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உங்களோட பணத்தை வந்து ரெட்டிப்பாக்குறது அப்படிங்கிற ஒரு ரூல் பார்த்தோம். அதுக்கப்புறம் 100-ஏஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அசட் அலோகேஷன் ரூல், உங்களோட ஏஜ் பிரகாரம் எவ்வளவு வந்து நீங்க ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளவு வந்துட்டு டெப்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த ஒரு ஆக்சுவலி கிளாசிபிகேஷனை பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில நண்பர்கள் கேட்ட கேள்வினா எப்படி நான் 1 crore வந்து நான் சம்பாதிக்கணும், 1 crore வந்து நான் வந்து தொகை அடையணும், ரிட்டையர்மெண்ட் தொகை அடையணும், நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல 15x15 அப்படிங்கிற ஒரு ரூல் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தோம். ஓகே, சோ இந்த மாதிரி இது வந்து ஒரு ஒரு கீ வீடியோஸ் தான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பர்சனல் ஃபினான்ஸ் அப்படிங்கிற தலைப்புல பார்த்திருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னா ஹவு டு சேவ் மணி. ஓகே, சோ மணி வந்து சேவிங் பண்றதுக்காக நிறைய பேர் வந்து நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருப்போம். ஓகே, அப்படி முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கும்போது சில விதமா நம்ம சக்சஸ் ஆகும், சில விதமா ஃபெயிலியர் ஆகும். ஓகே, சோ இந்த விதத்துல ஹவு டு சேவ் மணி அப்படிங்கிறது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்ரோச் வந்து ஜப்பான்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கான்செப்டை தான் இந்த இந்த வீடியோ நம்ம டீடைல் பார்க்க போறோம். அந்த கான்செப்டோட பேர் வந்துட்டு கேகே போ அப்படிங்கிறது. அந்த கான்செப்ட் தான் ஒரு ஜப்பானீஸ் ஆக்சுவலி டேர்ம்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஜப்பானியர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலி 5S இருக்கட்டும், அதாவது வந்து செய்ரி, சைட்டான்ஸ், சிட்சுக்கே அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல எப்படி வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு நம்ம வந்து அடுக்கி வைக்கிறது, அதாவது இண்டஸ்ட்ரியில் ஆர்கனைஸ் பண்ணுறது ரெடியாக இருக்க மாதிரி வந்துட்டு எ பிளேஸ் ஃபார் எவ்ரிதிங், எவ்ரிதிங் இன் இட்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லீன் கான்செப்ட், அதுக்கப்புறம் கைசன் அப்படிங்கிற கான்செப்ட், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து ஜப்பானில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த அதுக்கு எல்லாமே பேர் வந்து கூட வந்துட்டு அவங்க இங்கிலீஷ் வைக்கலாம், அவங்களுடைய ஜப்பானீஸ் லாங்குவேஜ்ல பேர் வச்சாங்க. ஸோ இந்த ஒரு கேகேபோ அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்துட்டு அவங்க வெளியிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான கான்செப்ட், உலகளாவையும் வந்து ஒரு அடாப்ட் பண்ண ஒரு மணியை வந்துட்டு எப்படி வந்து பட்ஜெட் பண்றது, எப்படி வந்துட்டு ஸ்பெண்ட் பண்றது வைஸ்லி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ இந்த கான்செப்டை பற்றிட்டு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா என்னோட புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை டெலகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் அதுக்கு நீங்கள் பண்ண விஷயம் கேபிஎஸ் என்ன டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஒரு அரிய வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ஸ்ட்ராஸ் வந்து தே ஹவ் ரீச் 1 million கஸ்டமர்ஸ், அதாவது 1 million கஸ்டமர்ஸ் வந்து 10 லட்சம் கஸ்டமர்ஸ் வந்து அங்கே அடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த ஆக்சுவலி சந்தோஷத்தை அவங்க கொண்டாடுறது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 நாட்கள் அவங்களுடைய அப்ஸ்ட்ராக்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்களுடைய பார்ட்னர்ஸ்க்கு எல்லாருக்குமே என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு உங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வேலிடிட்டி ஒன்லி 22 தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 22 ஜூன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மட்டும் ஃப்ரீ இல்லாமல் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மணி கண்ட்ரோல் நீங்கள் ஆப் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மணி கண்ட்ரோலில் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு அடிக்கடி வந்து ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கும், அது வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களால் பார்க்க முடியாது அன்லஸ் அதர்வைஸ் யூ ஆர் ஏ மெம்பர். ஓகே, அந்த மெம்பர்ஷிப் இந்த 2 நாட்களில் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு 2000 ரூபாய்ல 1 வருஷத்துக்கான மெம்பர்ஷிப் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 30 நாளைக்கு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து ப்ரோக்கரேஜ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு. ஸோ உங்களுக்கு வந்து அப்ஸ்டாக்ஸ்னுடைய ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ஸ்டாக்ஸ் வந்துட்டு இந்தியாவுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் டிமேட் ஆக்சுவலி ப்ரோக்கிங் கம்பெனி, அது ஒன்று. அதுக்கப்புறம் அப்ஸ்டாக்ஸ்னுடைய மற்ற ஆக்சுவலி ஃபியூச்சர்ஸ் எடுத்தீங்கன்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் அப்ஸ்டாக்ஸில் வந்து உங்களுடைய டெலிவரி ஸ்டாக் வாங்குறது அமௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், 1 மாதத்துக்கு வந்துட்டு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தோம், அப்ஸ்டாக்ஸ் வந்துட்டு தே ஆர் ஆக்சுவலி ட்ரைங் டு லான்ச் ஆக்சுவலி இன்வெஸ்டிங் இன் வேர்ல்ட் ஆக்சுவலி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், யூஎஸ் ஸ்டாக்ல, ஜப்பான் ஸ்டாக்ல, இந்த மாதிரி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதத்தில் அவங்க அனௌன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதாவது ரொம்ப குயிக்காக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ஸ்டாக்ஸில் ஒரு சிறப்பம்சம் ஒரு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இண்டஸ் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், அந்த அக்கௌண்ட் வந்துட்டு அப்ஸ்டாக் இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அக்கௌண்ட்டை, அந்த நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் பணம் லோட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால், ஆனால் இந்த இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் அமௌண்ட்டை போட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையான அமௌண்ட்டை வந்துட்டு அந்த அப்ஸ்டாக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் உள்ள மணியும் வந்துட்டு உங்களுக்கு டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏனாகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் உள்ளது தான் அப்ஸ்டாக்ஸ். இந்த அப்ஸ்டாக்ஸில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் மற்றும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செக்ஷன் மற்றும் உங்களோட உறவினருக்கு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கேபிஎஸ் சென்டருக்கும் சப்போர்ட் பண்ணலாம். ஓகே சார், இன்னைக்கு வந்துட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஜப்பானீஸ் ஆக்சுவலி மணி சேவிங் ட்ரிக். ஓகே, ஜப்பானில் வந்து ஒரு மிக பிரபலமான ஒரு சேவிங் ட்ரிக், அதை வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம் சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சில விஷயங்களை என்ன கேட்டிங்கன்னா, நம்மளோட நண்பர்களை இல்லை வந்துட்டு நம்மளுடைய தெரிஞ்ச ஆக்சுவலி பர்சன்ட்டை வந்து ஒரு கேள்வி கேட்டால், இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டால், இது வரைக்கும் ஆரம்பிக்கலாம்பாங்க ஒன்று. அதுக்கு அடுத்தங்களை ஏன் ஆரம்பிக்கலன்னு கேட்டால், எங்கே பணம் இருக்கு,
இருக்கு, எங்க வந்துட்டு பணம் மிச்சம் வர்றது வைத்துக்கும் வாய்க்குமே கரெக்டா இருக்கு, எங்க வந்து சேவ் பண்ண இன்வெஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் வந்து அவங்களுக்கு இன்னும் கிடைக்கல, அதனால வந்து அவங்க இன்னும் சேவ் பண்ணலாம். அப்போ வந்து சேவ் ஆக்சுவலி இஃப் யூ சேவ் த மணி ஒன்லி யூ கேன் இன்வெஸ்ட், ஓகே, சேவ் மணி டு இன்வெஸ்ட் சொல்லுவாங்க. ஆனால் சேவிங் வந்து என்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இன்வெஸ்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி யாரும் மிகப்பெரிய பணக்காரங்க, இன்வெஸ்ட் பண்ணவங்க தான் பணக்காரங்க. அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அடிப்படையான தேவை என்ன அப்படின்னு பார்த்தா சேவிங், ஓகே. அந்த சேவிங்கான ஹேபிட் வந்து எல்லாருக்கும் மிக முக்கியமான விஷயம். ஜப்பான் எடுத்துக்கிட்டா ரொம்ப யங் ஏஜ்ல வந்து இந்த பர்சனல் ஃபினான்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க, அது நம்மளோட கண்ட்ரில வந்து நம்மளோட எஜுகேஷன் எல்லாம் கிடையாது, அதுதான் நம்ம வந்து நம்மளோட வீக்னஸ் சொல்லலாம். ஸோ நம்மளுடைய வாரன் பஃபட் ஸ்பெண்டை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்ற சில விஷயங்கள் எடுத்தீங்கன்னா அவர் வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்க சேவ் பண்ண பிறகு தான் வந்துட்டு என்ன செலவே பண்ணணும்னு சொல்லுவாரு. அதை தாண்டி ஆக்சுவலி அவருடைய ஒரு ஃபேமஸ் கோட் என்ன, இஃப் யூ பை திங்ஸ் யூ டு நாட் நீட், உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை இன்னைக்கு நீங்க வாங்க போது சூன் ரொம்ப சீக்கிரம் யூ வில் ஹவ் டு செல் ஆக்சுவலி த திங்ஸ் யூ நீட், ஓகே. இன்னைக்கு தேவையில்லாத பொருட்களை நீங்க வாங்கும் போது நாளைக்கு தேவையான பொருட்களை விற்கிற மாதிரி நிலைமை உருவாகும். அதனால ரொம்ப வந்து எஃபெக்டிவா ஸ்பெண்ட் பண்ணுங்க, பணத்தை சேவ் பண்ண பிறகு வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த கோட்டோட நம்ம இந்த இதனுடைய டீட்டெயில பார்ப்போம். சரி, இதனுடைய கான்செப்ட் பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெக்கைபோ அப்படிங்கிறது இதனுடைய ஜப்பானீஸ் நேம், ஓகே. இந்த ஜப்பானீஸ் ஆக்சுவல் நேம் பாத்தீங்கன்னா இது எப்படி வந்துட்டு உருவாச்சு அப்படின்னு எடுத்தீங்கன்னா, 1904 ஜப்பானுடைய ஒரு ஜேர்னலிஸ்டோ, அதாவது அவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் ஜேர்னலிஸ்டோ சொல்லலாம், இவங்க தான் தன்னுடைய புக்ல 1908 வந்து எழுதினாங்க இந்த ஆக்சுவல் கெக்கைபோ அப்படிங்கிறது என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜப்பானீஸ் வேர்ட் வந்துட்டு ஹவுஸ் ஹோல்ட் அக்கௌண்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து ஒரு கடை வச்சிருந்தாலோ இல்ல வந்து எந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஆக்சுவலி நம்ம ஒரு பதிவேடு வச்சிருக்கோம், அந்த பதிவேல வந்து எழுதுவோம் என்ன செலவாச்சு அப்படின்னு சொல்லி கடை கணக்கு வரவு செலவு சொல்லிட்டு எழுதுவாங்க, வரவு செலவு புத்தகம் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நோட் புக் தான் இது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து இதனோட இந்த கெக்கைபோ ஜேர்னல் அப்படிங்கிறது ஈவன் இட் இஸ் அமைல் அவைலபிள் இன் அமேசான் ஆல்சோ. இந்த இதில் வந்துட்டு பொதுவாக அந்த கெக்கைபோ அப்படிங்கிறது இவங்க எதை பேஸ் பண்ணி ஆரம்பிச்சாங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த லேடிஸ் ஆக்சுவலி பேஸ் பண்ணி ஆரம்பிச்சாங்க. ஏன்னா என்னதான் வந்து ஒரு குடும்பத்தில் உங்க அத்தனை பேர் வந்து சம்பாரிச்சாலும் அல்டிமேட்டாக வந்து அந்த குடும்பத்தினுடைய ஃபினான்ஸ் ஆக்சுவலி மேனேஜர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த குடும்ப தலைவி தான் லேடிஸ், ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து சில விஷயம் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இதை ஆரம்பிச்சாங்க. அல்டிமேட்டாக என்ன இந்த கெக்கைபோனா, இதில் வந்து நீங்க எவ்வளவு உள்ள வரவு உள்ள வருது, இன்கமிங் இந்த ஃபார்ம் ஆஃப் சாலரி இல்ல வந்து அதர் இன்கம் லைக் ஆக்சுவலி ஒரு வீடு வந்து வாடகை கட்டுறீங்க, ரெண்டல் வேற என்னென்ன பணம் வருதோ அதெல்லாம் இன்கம் வந்து எழுதிக்கிறது, அதுக்கப்புறம் எவ்வளவு வெளில போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேர்னல் எழுதிட்டு ஓவராலா வந்து குடும்பத்தினுடைய பட்ஜெட்டை மேனேஜ் பண்றது, அதுக்கப்புறம் ஒய்ஸா ஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட், ஓகே. அதாவது நான் சொன்ன மாதிரி கீப் ஏ லெட்ஜர் ஆஃப் எவ்ரி திங் தட் இஸ் இன்கமிங் அண்ட் ஆக்சுவலி அவுட் கோயிங். இது வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல ஒரு மிகப்பெரிய ஆக்சுவலி ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபேமஸான கான்செப்ட்னே சொல்லலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஒரு எஸ்டாப்லிஷ் ஆன கான்செப்ட். இன்னொன்னு சொல்ல போனா ஜப்பான் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க ஜப்பான்ல தான் வந்து பிரிண்ட் பண்ணி இது பண்ணுவாங்க, ஆனா இந்த ஒரு கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பிரிண்ட் பண்ணான்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து இது ஒரு ஃபேமஸான கான்செப்ட், ஓகே. ஜப்பான்ல இட்ஸ் ஹெல்ப்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் இன் ஜப்பான் செட் சேவிங் கோல்ஸ், ஸ்பெண்ட் வைஸ்லி அண்ட் மேனேஜ் தர் ஹவுஸ் ஹோல்டு ஃபினான்சஸ் சொல்லலாம், ஓகே. என்ன இந்த கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசத்துக்கும் ஸ்டார்டிங்லயே இந்த ஜேர்னல் வந்து வாங்கிடுவாங்க. இந்த ஜேர்னல்ல எல்லாத்தையுமே வந்து அவங்களுடைய ஓன் ஆக்சுவலி கையால எழுதுவாங்க, ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து எல்லாமே ஆப் வந்துடுச்சு, நீங்க வந்து ஒரு பட்ஜெட் ட்ராக்கிங் வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஆப் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதனா ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணீங்கன்னா உடனே அந்த எஸ்எம்எஸ் உங்களுக்கு வரும், இது மாதிரி வந்து கிரெடிட் கார்டு ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன்னு. ஒரு பேங்க்ல போய் ஏடிஎம்ல பணம் எடுத்தாலும் இல்ல எங்கேயா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணி டெபிட் கார்டு பணம் எடுத்தாலும் வந்து எஸ்எம்எஸ் வரும். இந்த எஸ்எம்எஸ் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா ட்ராக் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ற ஆப்பும் இருக்கு, ஓகே. ஆனா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கையால எழுதும் போது சைக்காலஜிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆக்சுவலி காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட அந்த கையால எழுதுற ஒரு ஸ்டூடெண்டும் ஒரு நோட்ஸ் வந்துட்டு லேப்டாப்ல எடுத்துக்கிறவங்க யாரும் வந்து ஆன்சர் வந்து ஃபாஸ்டா பண்ணிருக்காங்க, ஆன்சர் வந்துட்டு கரெக்டா பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கையால எழுதுறாங்க. ஏன்னா வந்து நம்மளோட கைக்கும் அந்த மைண்ட் பிரெயினுக்கும் வந்துட்டு ஒரு லிங்க் இருக்கு இல்லையா. சோ அப்ப நம்ம பண்ற விஷயம் எல்லாமே வந்துட்டு மைண்ட்ல வந்து உட்காரும், ஓகே. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டைரி எழுதுற ஹேபிட் இருக்கும், நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம பேசிட்டு இருக்க விஷயம் எல்லாமே எழுதி பண்ணிட்டு இருப்பாங்க. மேபி அவங்க ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் பண்ணாம இருக்கலாம். சோ அந்த அப்ரோச் தான் இந்த ஜப்பானீஸ் ட்ரிக்ல சொல்லி தராங்க, ஓகே. சோ அப்ப ஒவ்வொரு மாதத்தினுடைய ஸ்டார்டிங்ல இந்த கெக்கைபோங்கிறது ஒரு 12 மாசத்துக்கு வந்து ஒரு பிரிண்டட் ஆக்சுவலி காப்பீஸ் அதனுடைய சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன், அதுல வந்து அவங்க எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்துட்டு எவ்வளவு நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன், எவ்வளவு சேவ் பண்ண போறேன், என்னோட கோல் என்ன, எவ்வளவு வந்து இந்த மாசம் வந்து நான் அதிகமா சேவ் பண்ண அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவங்க எழுதி வச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை ரிவ்யூவும் பண்ணுவாங்க, ஓகே. ஸோ இதை வந்துட்டு மாத இறுதியில ரிவ்யூ பண்ணுவாங்க, வருட இறுதியில ரிவ்யூ பண்ணுவாங்க, ஓகே. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் அந்த கெக்கைபோ அப்படிங்கிற ஒரு ஜேர்னல், ஓகே. இந்த ஜேர்னல பாத்தீங்கன்னா சில கீ க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஹவு மச் மணி டு யூ ஹாவ் கம்மிங் இன், அதாவது உங்களுடைய வீட்டு வருமானம் எடுத்துப்போம், ஓகே. அப்போ வந்து வந்து தலைவர் குடும்ப தலைவர் வந்து ஒரு சேலரி கொண்டு வராரு, அதை தவிர வந்து ஒரு வாடகைக்கு வந்து வீடு விட்டுருக்காங்க, நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஆட்டோ வந்து வாடகைக்கு விட்டுருக்காங்கன்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் உள்ள இன்கமிங்கோ அதை வரவு என்னவோ இது எல்லாத்தையும் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் மாசம் வந்து 50,000 அதனுடைய 50,000 அப்படிங்கிறது ஒரு டோட்டலாக போட்டுரும். ஹவு மச் மணி டு யூ ஹாவ் ஆக்சுவலி கோயிங் அவுட், எவ்வளவு பணம் வந்து செலவாகுது அப்படிங்கிறத இன்னொரு இதில் எழுதணும், ஓகே. அதுக்கப்புறம் ஹவு மச்
மணி டு யூ ஹேவ் அவைலபிள் டு யூ? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அடுத்ததுல வந்து நான் கேஸ் க்வெஸ்சன் போட்டிருக்கேன், உங்களுக்கு வந்துட்டு ஒரு 50,000 ரூபா வந்துட்டு என்ன சொல்லுது, ஹவு மச் மணி டு யூ ஹேவ் அவைலபிள்னா 50,000 ரூபா, எல்லா அது சேலரியா இருக்கட்டும் இல்லை வந்து மற்ற எந்த ஒரு இதர வருமானம் என்ன வந்தாலும் 50,000 ரூபா. அப்புறம் எவ்வளவு வந்து நீங்க செலவு பண்ணீங்க, 45,000 ரூபா மாசம் செலவு பண்ணணும் வச்சுப்போம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளவு நீங்க சேவ் பண்ணணும் டார்கெட் எடுத்துக்கிறீங்க, 10,000 ரூபா. அப்போ ஆல்ரெடி வந்து எவ்வளவு இருக்கு, 50,000 ரூபா உங்களுடைய வருமானத்துல, 45,000 ரூபா செலவு போகுது அப்படின்னா 5,000 ரூபா மிச்சம் இருக்கு. அப்ப நீங்க அதிகமா வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது எவ்வளவு எடுத்துறீங்க, 5,000 ரூபா எடுத்துறீங்க. ஓகே, அப்ப இந்த டார்கெட்ங்கிறது எப்படி சார் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிமம் எக்ஸ்பர்ட் சொல்றது 20%, மேக்ஸிமம் வந்துட்டு கிராஜுவலா இம்ப்ரூவ் பண்றது உங்களோட கையில இருக்கு. ஸோ இந்த ஜேர்னல்ல அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த 4 க்வெஸ்சன்ஸ்ல. அதுக்கப்புறம் ஹவு மச் டு யூ வாண்ட் டு சேவ், ஹவு மச் ஆக்சுவலி சுட் யூ ஸ்பெண்ட் இந்த இது விஷயம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பெண்டிங் வந்துட்டு அதை வந்து 4 வந்து பிரிச்சுப்பாங்க, அதாவது வந்துட்டு இந்த இம்ப்ரூவ்மெண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, ஹவு கேன் இம்ப்ரூவ், அந்த 5,000 எப்படி இம்ப்ரூவ் பண்ண சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு இந்த ஸ்பெண்டிங்கிறது எங்க ஆரம்பிக்குது, எல்லாமே வந்து நம்ம வாங்குற பர்ச்சேஸ்ல ஆரம்பிக்கு, அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கறத ஒரு 4 பில்லர்லாம் ரொம்ப அழகா வந்து அவங்க போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 பில்லர் 1 வந்து சர்வைவல், 2 பில்லர் 2 கல்ச்சர், அதுக்கப்புறம் ஆப்ஷனல் வான்ஸ், 4 வந்து எக்ஸ்ட்ரா. ஸோ இதெல்லாம் எங்க எழுதுவாங்கன்னா அந்த 2 ஆக்சுவல் லெட்ஜர்ல எழுதுவாங்க, இந்த பேஜ்ல வந்துட்டு இதை வந்து 4 ஸ்பிளிட் பண்ணி எழுதிப்பாங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மாத ஸ்டார்டிங்லேயே வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு 50,000 ரூபா நம்மளோட வருமானம் தெரிஞ்சு போச்சு, அப்போ வந்து எவ்வளவு செலவுனா 45,000 ரூபா. இந்த செலவுல சில எக்ஸ்பென்ஸ் வந்து ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ், அதை வந்து மாத்த முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டு வாடகை, அதுக்கப்புறம் கேஸ், அதுக்கப்புறம் வந்து கரண்ட் பில், இந்த மாதிரி ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல, இதை வந்து தூக்கி வந்து சர்வைவல் அப்படிங்கிறதுல எழுதிப்பாங்க. அதுக்கப்புறம் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, கல்ச்சர் அப்படின்னு என்ன எடுத்துட்டீங்கன்னா, நம்ம வந்து புக் படிக்கிற ஹேபிட், படம் பார்க்கிற ஹேபிட், ஓகே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, மியூசிக் இந்த மாதிரி இருக்குல்ல, இதுக்காக நெட்ஃபிளிக்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்றது. ஸோ ஆக்சுவலா வந்து இந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன், கக்கைபோ அப்படிங்கிற இந்த ஜப்பான் கான்செப்ட் வந்துட்டு உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டையோ ஜாயோ கட் பண்றது கிடையாது, ஸ்பெண்ட் வைஸ்லி அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம சப்சிக்வன்ட் ஸ்லைட்ல வந்து பார்க்க போறோம். ஓகே, அப்ப கல்ச்சர்ல வந்து அதை வந்து போட்டுப்பாங்க. அப்ப எந்த ஒரு செலவு பண்ணாலும் இந்த 4 பில்லருக்குள்ள வந்து செலவை வந்து அவங்க கேப்சர் பண்ணுவாங்க. 3 பில்லர் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆப்ஷனல் வான்ஸ். ஓகே, ஸோ ஆப்ஷனல் வான்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஷாப்பிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹோட்டல் போய் அடிக்கடி சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து என்ன சார் வீட்லேயும் நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறது, அடிக்கடி வந்து ஷாப்பிங் பண்ண அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை, ட்ரிங்க்ஸ் போய் ஃப்ரெண்டோட ட்ரிங்க்ஸ் பார்ட்டி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ஆப்ஷனல் வான்ஸ் அப்படின்னு போடுவேன். எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது என்னென்னு எடுத்துட்டீங்கன்னா, திடீர்னு வந்து ஒரு கல்யாணம் வருது, அதுக்கு நீங்கள் கிஃப்ட் வந்து கொடுக்குறீங்க. ஸோ மற்ற வந்து ஒரு ஒரு காருக்கு வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு ரிப்பேர் வந்து திடீர்னு வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அல்டிமேட்டா என்னன்னா, எந்த ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் வந்தாலும் இந்த 4 பில்லருக்குள்ள எழுதணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த சர்வேலுங்கிறது ஒண்ணு நீங்க பண்ண முடியாது, மிச்சம் இந்த 3 பில்லர் இருக்குல்ல இதுல நீங்க என்ன பண்ண முடியும், அதுதான் வந்து அந்த 5,000-க்கான பிளானை வந்துட்டு நோட்ஸா வந்து இங்க இருந்து எழுதிடுவாங்க. பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு நோட்ஸ் போட்டிருப்பாங்க, ஆட் எனி நோட்ஸ் டு செல்ஃப் அப்படிங்கறத போட்டுப்பாங்க, அதை வந்துட்டு ட்ராக் பண்ணணும், ட்ராக் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அல்டிமேட்டா இந்த கக்கைபோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து பட்ஜெட் பண்ணணும், எவ்வளவு உள்ள வருமானம் வருது, எவ்வளவு வந்து வெளில போகுது, அப்போ வந்துட்டு என்கிட்ட எவ்வளவு மிச்சம் இருக்கு, இந்த மிச்சத்தொகை 5,000 தானா, அப்ப நான் 45,000 ஆல்ரெடி செலவு பண்ணிருக்கேன், இதுல இன்னும் எவ்வளவு சேவ் பண்றது, மாதனுடைய ஸ்டார்டிங்ல டார்கெட் போட்டது, அந்த டார்கெட்டை நோக்கி டிராவல் பண்ணி அதை அடையிறது, இதுதான் வந்தது. இதை நீங்க கண்டினியூஸா பண்ணும்போது ஒரு மாசம் நீங்க அடையாம கூட போகலாம், அப்போ திருப்பி வந்து அதை ரிவியூ பண்ணி ரிவியூ பண்ண அல்டிமேட்டா வருட இறுதியில வந்து கண்டிப்பா அடைஞ்சிருங்க அப்படிங்கிறத கான்செப்ட். ஓகே சரி, இப்போ இது எல்லாத்துக்கும் ஓகே, இது எல்லாமே இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சேவ் பண்ணணும்னு சொன்னோம். அப்ப சேவ் ஆக்சுவலி எதுக்கு அப்படின்னா, சேவ் மணி டு ஆக்சுவலி இன்வெஸ்ட். அப்ப நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா எனக்கு பணம் வேணும், அப்ப பணம் வேணும்னா நான் சேவ் பண்ணணும், அப்ப சேவ் பண்ணணும்னா வந்துட்டு நான் ஸ்பெண்ட கண்ட்ரோல் பண்ணணும். அப்ப அந்த ஸ்பெண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குது, ஆரிஜின் பாத்தீங்கன்னா, ஸ்பெண்ட் எல்லாமே வந்து நம்ம தேவையில்லாத பொருட்கள் நிறைய வாங்குறது. ஓகே, சோ இதுக்கான விஷயத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, the questions to be self questions to be asked before every purchase to identify whether it is must to wear or nice to wear. எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் நீங்க இண்டஸ்ட்ரியல் எடுத்தீங்க, இந்த ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகே, நீங்க வந்து ஒரு கம்பெனில வர்க் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணும்போது இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, இது வந்து மஸ்ட் டு ஹேவ் நைஸ் டு ஹேவ், அதாவது பிசினஸ்க்கு வந்துட்டு இது இல்லாம பிசினஸ் ரன் பண்ண முடியாத, அதே மாதிரி வீட்டுக்கும் வந்து இது மஸ்ட் டு ஹேவ் இல்ல நைஸ் டு ஹேவ், நைஸ் டு ஹேவ்னா இது இல்லாம இருக்கலாம் அப்படிங்கிறது நைஸ் டு ஹேவ், மஸ்ட் டு ஹேவ்னா வந்து இன்னைக்கு வந்து பாத்தி மஸ்ட் டு ஹேவ்னா இது இல்லாம இருக்க முடியாது. இன்னைக்கு வந்து இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் எடுத்துட்டீங்கன்னா, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மஸ்ட் டு ஹேவ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றோம், நைஸ் டு ஹேவ் இல்லாம ஒதுக்கி கேட்கிறேன். இன்னைக்கு வந்து கண்டிப்பா வந்துட்டு இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் சில விஷயங்கள் எல்லாம் போக முடியல, ஷாப்பிங்கா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், தியேட்டர் படம் பாக்குறேன், இருந்தாலும் அதை தாண்டி வந்து இன்னைக்கு இன்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால மஸ்ட் டு ஹேவ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இது நார்மலாவே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு வந்து இன்னும் சொல்ல போனா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு சொல்லலாம், இது நார்மலாவே ஃபோக்கஸ் பண்ணா நம்மளோட ஹேபிட் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத. சோ அவங்க என்ன
சொல்றாங்க இந்த கக்கை போக மலமா என்ன சொல்றாங்கன்னா, சில வந்து ப்ரீ செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுங்க. இந்த கேள்வியை ஒவ்வொரு பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களை நீங்களே கேட்டுங்க. அப்படி கேட்கும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவு கிடைக்கும். அப்படின்னா இது முடி இந்த இந்த கேள்வியை நீங்க கேட்ட பிறகு அந்த பர்ச்சேஸ் இந்த ஐட்டத்தை வாங்கும் போது இதை வந்து நான் மஸ்ட் டூவாக வாங்குறேன்னா இல்லை நைஸ் டூவாக வாங்குறேன் அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக போறோம். இதுக்கு வந்து நான் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து உங்க வீட்டில் ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூளை வரைக்கும் அத்தனை பொருட்களையும் நீங்க பாருங்க, அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துட்டு உதவியா இருக்கா, எல்லாமே யூஸ் வரும் கண்டிப்பா இருக்கவே இருக்காது. அதுல வந்து நிறைய பொருட்கள் வந்து பரணி அப்படிங்கிற ஒரு இடத்துல உட்காந்து இண்டஸ்ட்ரியில் எடுத்துட்டா இதை இன்வென்ட்ரி காஸ்ட் சொல்லுவாங்க. இன்வென்ட்ரி காசு காசை வந்து முடக்கி வச்சிருக்கு. ஓகே, இதே வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதை வந்து வளர விடலாம். ஓகே, ஆனால் அதே மாதிரி நம்ம வீட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து ஒரு வாட்டி தான் பயன்படுத்தும். பயன்படுத்தாத பொருட்கள் ஏகப்பட்டது இந்த லாப்ட்ல இருக்கும். வீட்டினுடைய மேல வந்து லாப்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல இருக்கும் ரூம்ல மேல உள்ள லாப்ட்ல இல்ல பரணின்னு சொல்லுவாங்க கிராமத்துலலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு எப்பயோ ஒரு வாட்டி பயன்படுத்த போறோம், நிறைய வாங்கி வச்சிருப்போம். சோ என்ன இந்த கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேன் ஐ லீவ் வித்தவுட் திஸ் ஐட்டம், இந்த ஐட்டத்தை வாங்குறது முடி இந்த ஐட்டம் இல்லாம இருக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஓகே, பேஸ்ட் ஆன் மை ஃபினான்ஸ் சிச்சுவேஷன் கேன் ஐ அஃபோர்ட் இட், இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன் இதனால இந்த இன்னைக்கு உள்ள என்ன உள்ள ஃபினான்சியல் கிரைசிஸ்ல இது எனக்கு அஃபோர்டபுளா இருக்கா, இந்த இவ்வளவு செலவு பண்றது அப்படிங்கிறது யோசிக்கிறது. இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் வந்து நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது நிறைய யோசிக்கலாம். கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணும்போது கிரெடிட் கார்டு தேய்க்கிறதே உங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு தச்சுட்டே இருப்போம். ஓகே, சோ வில் ஐ ஆக்சுவலி யூஸ் இட், இதை நான் வாங்கினா கண்டிப்பா பயன்படுத்துவோம் நான் தினமும் அப்படிங்கிற மாதிரி. டூ ஐ ஹாவ் ஸ்பேஸ் ஃபார் இட், சரி வாங்கிட்டேன், இது வைக்கிறதுக்கு இடம் இருக்கா, ஃபர்னிச்சர்ஸ் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஹவு டிட் ஐ கம் அக்ராஸ், சில நேரத்தில் சில பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன சொல்றது, இதை வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம போயிருக்க மாட்டோம், ஆனால் போய் வாங்கிடுவோம். எப்படின்னா இது ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீக் வந்து டிமார்ட் போயிருந்தேன். டிமார்ட்ல போயிட்டு வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிளேட் வந்துட்டு செக்ஷன் வெசல் செக்ஷன் போயிருந்தேன். அங்கே வந்துட்டு ஒரு மூணு பிளேட்டு மூணு பவுல், அதாவது இப்போ வந்து அந்த டிஃபன் பிளேட் இருக்கு இல்லையா, அந்த பிளேட் மூணு பவுல், இது வந்து ஆறு ஐட்டம் வந்து 200 ரூபா போட்டாங்க, 199 ரூபா போட்டாங்க. ஸோ இது எனக்கு என்ன வந்து டெம்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 ரூபா தான் சொல்லிட்டு நான் இது பண்ணேன். வீட்டுக்கு வந்து கேட்ட முதல் கேள்வினா, நம்ம வீட்டில் தான் ஏகப்பட்ட பிளேட் இருக்கு, தே டிடின் ஆக்சுவலி சி தட் என்ன ப்ரைஸ் சொல்லிட்டு, நம்ம வீட்டில் தான் ஏகப்பட்டது இருக்குது, இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்லவேன்னா, அந்த இடத்துல நான் அது வாங்கணும்னு சொல்லிட்டு நான் போகவே இல்லை, ஆனால் அங்கே அந்த 200 ரூபாங்கிற போட்டுற விஷயம் ரொம்ப சீப்பாக கிடைக்குது, ஒரு மூணு பிளேட் 70 ரூபாவில் ஒரு பிளேட் வந்து இதில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய டெம்டேஷனில் வாங்குறது எல்லாமே பயனுள்ளதாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஓகே, வாட் இஸ் மை எமோஷனல் ஸ்டேட் இன் ஜென்ரல் டுடே, காமா இருக்கா, ஸ்ட்ரெஸ்டாக இருக்கா, செலிப்ரேட்டரா, ஃபீலிங் பேட் அபவுட் மை செல்ஃப். சில நேரத்தில் நம்ம வந்து நல்ல ஒரு மூடில் இருக்கும்போது நிறைய பர்ச்சேஸ் பண்ணிடும். ஓகே, அதுக்கு அப்படி தான் வந்து கிரெடிட் கார்டு நிறையா வந்து ஃபுல்லாகும். ஸோ அந்த ஒரு எமோஷன் ஸ்டேட்டையும் செக் பண்ணுங்க அப்படிங்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஹவு டு ஐ ஃபீல் அபவுட் பையிங் இட், ஹாப்பி, எக்ஸைட்டட் அண்ட் இன்டிஃப்ரெண்ட், அண்ட் ஹவு லாங் வில் திஸ் ஃபீலிங் லாஸ்ட். நிறைய விஷயங்கள் வந்து நல்ல ஒரு ஃபீலிங்ல இருக்கவும் வாங்கிடுவோம், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல வாங்கிடுவோம், இது வந்து ஒரு டெம்பரரியாக இருக்கும். ஸோ இந்த கேள்வியில் கேட்கும்போது நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது, இது மஸ்ட் டு ஹாவா, நைஸ் டு ஹாவா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, சரி எப்படி சார், ஓகே இதெல்லாம் தாண்டி வந்து நான் வாங்கிட்டு தான் இருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணி தான் இருக்கேன், எப்படி தான் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கெக்கைபோ மூலமாக சில கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, லீவ் த ஐட்டம் ஃபார் 24 ஹவர்ஸ். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கோவத்தில் முடிவு எடுக்காதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா கோவத்தில் எடுக்கிற முடிவு எல்லாம் தவறானதாக இருக்கும், கொஞ்சம் விட்டுட்டு மறுநாள் எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த பர்ச்சேஸ் சார், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி படிக்கும்போது ஒரு கான்செப்ட் பார்த்தேன், என்னன்னா சில பேர் வந்து நான் வந்து கண்ணாப்பினான் பர்ச்சேஸ் பண்ணிடுறேன் அப்படிம்பாங்க. அதுவும் பட்டிலாம் வந்து இதுக்கு முன்னெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, இந்த நான் இந்த மலையக்கடலை போய் வந்து வாங்குவாங்க, மலையக்கடல் நம்ம ஊருக்கு பக்கத்தில் வந்து அந்த தேவையான வீட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க, பருப்பு வாங்கிட்டு வா, என்ன வாங்கிட்டோம்னா அதை மட்டும் பருப்பு வாங்கிட்டு வரும், என்ன வாங்கிட்டோம். ஆனால் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி கான்செப்ட் இல்லை, நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் மால் போகிறோம், ஒரு மூலையிலேருந்து இந்த மூளைக்கு போயிட்டு வரத்துக்குள்ள ஏகப்பட்ட ஐட்டத்தை பார்க்குறோம். கண்ணா அப்படின்னா நம்ம வந்து என்ன வந்து வாங்க போனோங்கிறத விட எவ்வளோ வாங்கிட்டு வந்தோங்கிறதுக்கா இது வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய ஐட்டம்ஸ் வந்து தேவையில்லாதான் இருப்போம். அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக் என்ன கொடுத்தாங்கன்னா, மத்தியானம் நல்லா வந்து ஃபுட்டை வந்துட்டு லஞ்ச் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடு ஃபீலிங்கில் நீங்களும் சரி உங்களோட ஃபேமிலியை அழைச்சிட்டு நீங்கள் ஷாப்பிங் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, என்னைக்குமே வந்து ஒரு ஃபுல்ஃபில்டு ஸ்டமக் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எல்லா விஷயத்தையும் விரும்பாது. இட் வில் ஆக்சுவலி லைக் ஒன்லி த மஸ்ட் டு ஹவ், நைஸ் டு ஹவ் வந்து விரும்பாது. அதனால என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ஒரு கான்செப்ட் செட். ஓகே சரி, கமிங் பேக் டு திஸ் பாயிண்ட், எதுவுமே 24 மணி நேரம் தள்ளி போடுங்க, அப்போ வந்து அந்த பொருள் தேவையில்லைன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். டோன்ட் லெட் ப்ளோ அவுட் சேல்ஸ், நம்ம சொன்னோம் இல்லையா எப்படி வந்து டிமார்ட்ல அந்த பிளேட் என்ன வாங்க வச்சு அப்படின்னா, அந்த 200 ரூபாங்கிற போட்ட விஷயம் மட்டும்தான். ஓகே, அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து டெம்ட் ஆகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. செக் யுவர் பேங்க் பேலன்ஸ் ரெகுலர்லி, இது ஒரு கான்செப்ட். என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே மார்னிங் எந்திரிச்சோன்னா உங்களோட பேங்க் பேலன்ஸை பாருங்க. ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், எந்திரிச்சோம் நல்ல விஷயத்தை பார்ப்போம் சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் வந்து மைண்டுக்கு என்ன போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன எதனால இப்படி சொல்கிறாங்கன்னா, அப்போ ஒவ்வொரு நாளும் பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சிட்டு இருக்கும்போது ஏதோ வந்து அன்னசரியாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மைண்டில் ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் ஆகும். அது கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாலு வந்துட்டு ஸ்பெண்ட் இன் கேஷ், இன்னைக்கு எதுவும் ஒரு அவாய்ட் பண்ண முடியாத விஷயம் எல்லாமே வந்து இன்றைக்கி அந்த ஆப்பில் யூஸ் பண்ணிட்டுருக்கோம், ஃபோன்பே, பேடிஎம் அது சொல்லிட்டு இருந்தாலும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, உங்களுக்கு இன்னொரு பிஹேவியர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேஷில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு மிக உண்மையான ஒரு விஷயமும் கூட. இன்றைக்கி நம்ம கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறனாலையோ இல்லை வந்து டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் நிறைய யூஸ் பண்ணுறனால அந்த கேஷ் என்னை கொடுக்க
கொடுக்கும் போது உள்ள அந்த மைண்ட் ஃபீலிங் அது கிடையாது. அதனாலதான் நிறைய ஸ்பெண்ட் பண்றோம். ஓகே, இதே வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. புட் ரிமைண்டர்ஸ் இன் யர் வாலெட். இப்ப இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களோட மைண்ட் ஸ்டேட் மாறலாம். ஓகே, இருந்தாலும் இந்த டெம்பரரி ஸ்லாட்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய நாளடைவில் இதை மறந்துடுவீங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, எங்க போனாலும் எப்படி நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, யூஸ் இன் டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு, அதுல வந்து ஒரு ஸ்டிக்கரை விட்டீங்க, ஒரு போஸ்ட் ஸ்டிக்கர் மாதிரி விட்டீங்க. டு ஐ ரியலி நீட் இட். நீங்க வாங்கும் போது அந்த ஸ்டிக்கர் உங்களுக்கு ஞாபகப்படுத்த, நம்ம சொன்னால இந்த ப்ரீ செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை திங்க் பண்ணும்போது ரியலி நீட் இட் அப்படின்னு தோணுச்சுனா மட்டும் வாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் அவங்க கொடுக்குற ஐடியாஸ் உங்களுடைய பர்ச்சேஸ். ஸோ அல்டிமேட்டா கக்கைபோ இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த மணி. உங்களுடைய ஜாய் திங்ஸை கட் பண்றது இல்லை. ஓகே, இட் கேன் ஹெல்ப் யூ டெவலப் செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் ப்ரமோட்ஸ் பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா, நம்ம ஆரம்பத்தில் வாரன் பஃபெட் அது பார்த்த மாதிரி, ஓகே, அல்டிமேட்டா இப்போ முடிக்கிற விஷயம் என்ன, மணியை வந்து சேவ் பண்ணுங்க. சேவ் மணி அண்ட் மணி வில் சேவ் யூ ஒன் டே அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அப்போ நீங்கள் மணியை சேவ் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்னைக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களோட நிலைமை, ஒவ்வொருத்தவங்களோட தகுதி நிலைமை சேவ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு மாதத்துக்கு 10,000 சேவ் பண்ணலாம், இன்னொருத்தவங்க வந்து ஒரு மாதத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50,000 சேவ் பண்ணலாம், ஒருத்தவங்க வந்து 1,000 ரூபாய் கூட சேவ் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு அந்த 1,000 ரூபாய் உங்களுக்கு ஒரு பெருசாக தெரியாமல் இருக்கலாம். பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகே, 8th wonder ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர் ஆஃப் காம்பவுண்ட் ஒரு கேள்விப்பட்டவங்களால பதில் சொல்ல முடியும். 2 × 2 எவ்வளோ கேட்டால் 4 சொல்லுங்க, 4 × 4 கிட்ட 16 சொல்லுங்க, 16 × 16 96 சொல்லுங்க, 96 × 96 கேட்டால் அவங்களால பதில் சொல்ல முடியாது. இப்படி தான் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நடக்கும். ஓகே, ஸோ இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டில் மாதம் நீங்கள் 1,000 ரூபாய் ஒதுக்கி நீங்கள் சேவ் பண்ணி பாருங்க. அந்த 1,000 ரூபாயை நீங்கள் வந்து 30 வருஷத்துக்கு போறீங்க. நீங்கள் வந்து நீங்கள் வேலைக்கு 25 வயசு போறீங்கன்னா 30 வருஷத்துக்கு 55 வயசு வரைக்கும், ஏன்னா பணம் எல்லாமே உங்களுக்கு எப்போ தேவைன்னா இன்னைக்கு உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, உங்களுக்கு வேலை இருக்கு, நாளைக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் தேவை. அப்படிங்கிறது அந்த கான்செப்ட்ல போட்டிங்கன்னா 3.6 லட்சம் தான், 3.5 லட்சம் தான் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க 1,000 ரூபாய். இதை வந்து அட்டு ஒரு ETF கூட ஒவ்வொரு காமன் மனிதரும் செய்ய வேண்டிய ETF சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன், அந்த வீடியோ நீங்க பாருங்க. அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, கண்ணை மூடிட்டு. ஏன்னா வந்துட்டு நீங்க வந்து இந்த ஸ்டாக்கை மாத்தணும், அந்த ஸ்டாக்கை மாத்தணும், இந்த கான்செப்டே கிடையாது. 4-5 ETF வாங்கி போட்டு நீங்க போய் பாருங்க. ஓகே, அதனுடைய சிஏஜிஆர் கிராஜுவலா நிப்டி பாஸ்லயும் வந்து கொடுத்துருக்கு, சென்செக்ஸ் பாஸ்லயும் கொடுத்துருக்கு. 18 சிஏஜிஆர் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இன்னும் சொல்லப்போனா நம்மளுடைய கண்ட்ரி வந்து ஒரு வளர் நாடு, இன்னும் சிஏஜிஆர் அதிகமாகும், அதாவது காம்பவுண்டர் ஆனுவல் க்ரோத் சொல்றாங்க. இந்த 18% நீங்க யூஸ் பண்ணும்போது 1,000 ரூபாய்ங்கிறது உங்களுக்கு எவ்வளவு இதுன்னா 1.5 கோடிக்கு நிற்கும். ஸோ 3.5 லட்சம் எங்க இருக்கு, 1.5 கோடிங்கிறது எத்தனை மடங்கு இது ரிட்டர்ன்ஸ், 38 times ரிட்டர்ன்ஸ் தான் நினைச்சு பார்க்க முடியாது. அதனால தான் சொல்றாரு வாரன் பஃபெட் என்ன சொல்றாங்க, 8th wonder ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அவர் சொன்ன ஒரு கான்செப்ட், தன்னோட 11th வந்து காரத்துக்காக அந்த பொருளை நான் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட இது. இதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு இது இருக்கும், அந்த ஹேபிட்டை நம்ம இன்றைக்கி பண்ணிகிட்டு இருப்போம், அதை கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட நண்பர்களுக்கு உதவும், அவங்களும் திங்க் பண்ணதும். நம்ம எல்லாரும் இப்படி ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நம்ம கட் பண்ணலாம். ஸோ வி கேன் சேவ் த மணி அண்ட் வி கேன் இன்வெஸ்ட் ஆக்சுவலி மோர் இன் தட். ஓகே, ஸோ மீண்டும் நல்ல தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.